ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெகனு சேனல். இப்போ நம்ம ஊப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போனாலே அங்கே கேட்குற ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா இன்டர்வியூ உங்களால் ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். வாங்க நம்ம ஊப்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். இதில் நான் சொல்கிற முக்கியமான கான்செப்ட் எல்லாத்தையும் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஊப்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட்டாக இருக்கிற எஸ்ஸுக்கு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு இதே கிடையாது. ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு தான் மோஸ்ட்டாக எல்லாரும் சொல்லுவாங்க. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆன்சர் அந்த நேம்லேயே இருக்குது. நம்ம வழக்கமாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம்னா ஒரு லைனுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டே இருப்போம். இதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதும்போது நம்ம கோடை பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியாது. டேட்டாவை ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஒமிட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை எப்படிலாம் செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஒரு 6 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு 6 வெரைட்டியாக பிரிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த 6 கான்செப்டை பற்றி தெளிவாக 1 by 1 பார்க்கலாம். உங்களுக்கு ஊப்ஸ் பற்றி இன்னும் பெட்டர் வியூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட், கிளாஸ். கிளாஸுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிளாஸ் இஸ் ஏ டெம்ப்ளேட் டெஃபினிஷன் ஆஃப் தி மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இன் எ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இன்னொரு டெஃபினிஷன் கூட இதுக்கு சொல்லலாம், கிளாஸ் இஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பிளாக்ல எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் கிளாஸ். இந்த கிளாஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் இது உள்ள இருக்கும். இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டாக நம்ம எழுதி வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இதுக்கு தான் இந்த கிளாஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் எ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ். வி கேன் ஆக்சஸ் தி கிளாஸ் ரிசோர்ஸ் வித் தி ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், இதை ஏன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, கிளாஸுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஐ மீன், கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எப்படி ஒரு வீடாக மாற்றி அதில் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் அந்த கிளாஸுக்கு உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் மைண்டில் வச்சுக்கணும், ரெண்டு ஆப்ஜெக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட்லையும் நீங்கள் தனித்தனி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸோடது தான், ஆனால் நீங்கள் அதில் தனித்தனி டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. இது நீங்கள் முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் ஆப்ஜெக்ட் பி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டில் ஏங்கிற வேரியபிளில் நீங்கள் ஒன்றுன்னு ஸ்டோர் பண்ணிடுவீங்க. ரெண்டாவது ஆப்ஜெக்டில் ஏங்கிற வேரியபிளில் ரெண்டு அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரிட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுன்னு கிடைக்கும். செகண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணும்போது ரெண்டு அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இன்ஜினியர் வச்சுருப்பார். அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அவர் 4 வீடு கட்டுவார். 4 வீட்லேயும் வேறு வேறு ஃபர்னிச்சர்ஸ் இருக்க போது வேறு வேறு ஆளுங்க தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு கிளாஸ், கிளாஸ் இஸ் ஏ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸை வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஐ மீன் அதில் இருக்க டேட்டா வேறு வேறு தான் இருக்க போகுது. ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கேட்டாலே எல்லாரும் சொல்கிற மொதல் விஷயம் கோட் ரீயூசபிலிட்டி. இதை தாண்டி நீங்கள் என்ன பெட்டராக இன்டர்வியூவில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கிளாஸஸ் இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பேசிக்காக இதுதான் உண்மை. ரெண்டு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு கிளாஸுக்கும் நடுவில் ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஸோ பேரண்ட்டோட எல்லா டேட்டாவையும் சைல்டால் ஆக்சஸ் பண்ண முடியும், பட் ப்ரைவேட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கோட் ரீயூசபிலிட்டியும் இதில் கிடைக்கும். நீங்கள் ஒரே மெத்தடாக மறுபடி எழுதிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கோட் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணிங்கன்னா அதோட மெத்தட்ஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனால நீங்கள் அந்த மெத்தடில் எழுதி வச்சுருக்கிற அதே கூட மறுபடி நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது.
நம்ம இன்ஹெரிடன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரெண்டு கிளாஸுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் வந்துடும். பேரண்டோட எல்லா டேட்டாவும் சைல்டுக்கு ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த இன்ஹெரிடன்ஸை ஒரு அஞ்சு டைப்பாக பிரிக்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ், ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு இன்ஹெரிடன்ஸாக பிரிக்கிறாங்க. இந்த அஞ்சையும் பற்றி நம்ம கம்மிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிமார்பிசம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலிமார்பிசம் என்னென்னா, ஒன் ஆப்ஜெக்ட் இன் மெனி ஃபார்ம், இதை தான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமார்பிசத்தை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் வேர்டிலிருந்து தான் கொண்டு வந்தாங்க. பாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி அப்படின்னு மீனிங், மார்பிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதை தான் பாலிமார்பிசம், ஒன் ஆப்ஜெக்ட் இன் மெனி ஃபார்ம்ஸ், பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிமார்பிசமில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் பாலிமார்பிசம், அனதர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம் பாலிமார்பிசம். என்னடா இப்படி அடிக்கிட்டே போகிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை லேர்ன் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் ஊப்ஸில் என்னென்னலாம் இருக்குது, நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் வியூவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக ஊப்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பொறுமையாக ஒன்றொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் ஊப்ஸில் என்னென்ன இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த பேர்லேயே இருக்குது. நீங்கள் பேசிக்காக நம்ம ஊரில் டியூப் மாத்திரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கேப்சூல் டேப்லெட்ஸ். இந்த டேப்லெட்லலாம் ஒரு கேப்சூல் உள்ள நிறையா வெரைட்டியான மெடிசின்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு கேப்சூலில் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கேப்சூல். அந்த ஒரு கேப்சூலில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறையா மெடிசன்ஸோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை ஒரு சிங்கிள் யூனிட்டில், ஒரு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் யூனிட்டுக்கு உள்ளே போட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். எப்படி ஒரு டியூப் மாத்திரைக்குள்ளே மல்டிப்புள் மெடிசின்ஸை உள்ளே அடைச்சி வைக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு கிளாஸுக்குள்ளே நம்ம வேரியஸ் வேரியபிள்ஸ் அண்ட் வேரியஸ் மெத்தட்ஸை உள்ளே போட்டு வைக்கிறோம், இதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோமே அந்த கிளாஸ் தான், இதுதான் இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்கேப்சுலேஷனுக்கு. ஏன்னா ஒரு கிளாஸுக்குள்ளே நம்ம மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை தான் என்கேப்சுலேட் பண்ணியிருப்போம். அதையெல்லாம் ரேப் பண்ணி தான் ஒரு கிளாஸ் அப்படின்னு நம்ம டெலிவர் பண்ணுறோம். இதுவே என்கேப்சுலேஷனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ட்ராக்ஷன். அப்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டாலே நீங்கள் சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம், ஹைடிங் தி அன்னெசரி டேட்டா ஃப்ரம் தி யூசர். இந்த அப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக கோடில் யூசர் லெவலுக்கு தெரியக்கூடாது இந்த ஆப்ரேஷனெல்லாம் நான் வந்து ஹிடனாக பண்ணணும், பேக்எண்டில் பண்ணணும் இப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த அப்ட்ராக்ஷனுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை உங்களால் பண்ண முடியும். இதுதான் அப்ட்ராக்ஷன். இந்த அப்ட்ராக்ஷனுங்கிறது அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. இதை எப்படி கோட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம், இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். அப்ட்ராக்ஷனுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதையும் நான் சொல்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப்பையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஃபார் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்புகிறீங்க, ஒரு சாங் அனுப்புறீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க, டெக்ஸ்ட் அனுப்புறீங்க, ஏதோ ஒன்று. ஸோ இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு டெலிவரி ஆகுது. நமக்கு என்ன தெரியும், ஜஸ்ட் சென்ட் பண்ணுறோம், ஃப்ரெண்டுக்கு டெலிவரி ஆகுது. ஆனால் இந்த இன்டர்னலாக என்ன நடக்குது, உங்கள் மெசேஜ் என்கிரிப்ட் ஆகுது, வாட்ஸ்அப் சர்வருக்கு போகுது, அடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேப் ஆகுது, இந்த மாதிரி எக்கச்சக்க இன்டர்னல் ப்ராசஸ் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இதுதான் இந்த அப்ட்ராக்ஷன். யூசர் அதாவது உங்களுக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும்தான் தெரியும், பின்னாடி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. இதுதான் இந்த அப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். ஓகேவா? இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கூட நீங்கள் திரும்பி பாருங்கள். இல்லை அதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலோட பேஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்குது. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கேயும் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். கண்டிப்பாக நான் உங்களோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.